ஹோம் சாந்தி. 30/11/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சக்தி புத்தியுடையவர்களாகி முழு உலகையும் துக்கதாமத்திலிருந்து சுகதாமமாக தூய்மையின்மையிலிருந்து தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தனது நேரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், வீணாக்கக்கூடாது. கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் யார் ஆரோக்கியமானவர்கள், யார் ஆரோக்கியமற்றவர்கள்? இந்த ஞான மார்க்கத்தில் ஆரோக்கியமானவர் யார், ஆரோக்கியம் இல்லாதவர் யார்? பதில்: யார் ஞான சிந்தனை செய்து தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள். யாருக்கு ஞான சிந்தனை நடைபெறவில்லையோ அவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள். ஒரு பசு உணவை உண்ட பிறகு முழு நாளும் அசை போட்டுக்கொண்டே இருக்கும், வாய் அசைந்து கொண்டே இருக்கும். வாய் திறக்கவில்லை எனில் நோய் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இவர்களும் அதே போன்றவர்கள்தான். ஓம் சாந்தி. குழந்தைகள், புத்துணர்வு பெறுவதற்காகவே எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாபா உருவாக்கியிருக்கும் இந்த பேட்ஜை நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள். அப்போது சதா நான் தந்தையின் மூலம் இவ்வாறு ஆகிறேன் என்ற நினைவிருக்கும். இனிய குழந்தைகள், மிகுந்த விசால புத்தியுடன் இருக்க வேண்டும். முழு நாளும் சேவைக்கான எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். நல்ல மாணவர்களை பார்த்து ஆசிரியருக்கும் கற்பிப்பதில் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரிகள்தான் செல்வந்தர்களாக ஆகின்றனர். அவர்கள் இந்த ஞான மார்க்கத்திலும் அதிகம் முன்னேறுகிறார்கள். நான் ஒருபோதும் தந்தையை மறக்க மாட்டேன். உதவி, அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்பை அடைந்தே தீருவேன் என்று தனக்குள் உறுதியான உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்கள். சதா இரவு பகலும் ஞான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு முன்னால் செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு புது உலகின் காட்சி அருகில் வந்து கொண்டே இருக்கும். இந்த கலியுகத்தின் மீது வைராகியமும் சத்தியுகம் மற்றும் சத்தியுகம் புது உலகத்தின் மீது அன்பும் ஏற்பட வேண்டும். கால்கள் நரகத்தின் பக்கம், தலை சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். குட்டிக்கரண விளையாட்டு நினைவில் இருந்தாலே ஆஹா சௌபாகியம். தன்னை சோதனை செய்ய வேண்டும். நான் ஸ்ரீமத்படி நடந்து கொள்கிறேனா, இல்லை என்னுடைய மன வழிப்படி நடக்கிறேனா என்று சோதனை செய்ய வேண்டும். சாட்டில் எழுத வேண்டும். அன்பு செலுத்துவது என்றாலே நினைவு செய்வதாகும். நினைவின் மூலமாகத்தான் சதா ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தர்களாகவும் ஆவீர்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கும்போது உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, இதுவே கடைசி மந்திரமாகும். அதாவது மனம் கவரும் மந்திரம், ராவணனை வெல்வதற்கான மந்திரமாகும். இதில் இரண்டாவது முரளி இருக்கு. கர்மம், அக்கர்மம் மற்றும் விக்கர்மத்தை பற்றி பாபா புரிய வைக்கின்றார். இங்கும் எண்ணங்கள் வருகின்றன. சத்தியுகத்திலும் வரும் மற்றும் அஞ்ஞான காலத்திலும் வந்தது. எண்ணங்கள் எல்லா யுகத்திலும் வரும். யஜ்யத்தின் பொருட்டு என்ன எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் சாதாரணமானவை அல்ல. கலியுக உற்றார் உறவினர்களை பற்றி வருகிறது எனில் அது விகல்பம் என்று கூறப்படுகிறது. யஜ்யத்தை பற்றியோ அல்லது ஈஸ்வரிய சேவையின் பொருட்டு எண்ணங்கள் வந்தால் அது நிர்சங்கல்பம், வீணான எண்ணங்களற்ற நிலையாகிவிடுகிறது. சேவை செய்யும் பொருட்டு தாய் தந்தைக்கு அவசியம் எண்ணங்கள் வருகின்றன. ஆனால் இந்த எண்ணங்கள் தேவையற்றவை அல்ல.
இதன் மூலம் விக்ரமம் ஏற்படுவது கிடையாது. உற்றார் உறவினர்களுக்கு அலௌகிக்க திருஷ்டியுடன் சேவை செய்யுங்கள். யார் விக்காரமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சேவை செய்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குவார்கள். எப்போது நீங்கள் கணக்கு வழக்குகளை முடித்து சென்று விடுவீர்களோ அந்த நேரத்தில் கர்மம் அகர்மம் இரண்டிலிருந்தும் விடுபட்டு அகர்மி நிலையில் இருப்பீர்கள். சத்தியுகத்தில் சுத்தமான எண்ணங்கள் வருகின்ற காரணத்தினால் அவை வீணானவையாக இருக்காது. காரியங்கள் செய்தாலும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் காரியமாக இருக்காது. அது அகர்மம் என்று கூறப்படுகிறது. கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இங்கு வந்து தண்டனை அடைவதற்கான கணக்கு வழக்குகளை உருவாக்கி கொண்டு செல்வதற்காக இருக்கக்கூடாது. எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். விகல்பங்களின் மீது அவசியம் வெற்றியடைய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, அமிர்தவெளியில் எழுந்து பாபாவுடன் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்ய வேண்டும். பிறகு உணவு உண்ணும்போது காரியங்கள் செய்யும்போது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். தேக சம்பந்தங்களை மறந்து ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்க வேண்டும். இரண்டாவது, விகல்பங்களில் மீது வெற்றியடைந்து துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு வீண் எண்ணங்களற்ற நிலையில் இருக்க வேண்டும். நியமப்படி அனைத்து விகாரங்களையும் அர்ப்பணம் செய்துவிட்டு யோகயுக்த ஆக வேண்டும். வரதானம், சிரேஷ்ட சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் வருங்கால உலகை உருவாக்கக்கூடிய தாரணை சுரூபமாகுங்க. விளக்கம், இப்போதைய சிரேஷ்ட சமஸ்காரங்களில் இருந்துதான் வருங்கால உலகம் உருவாகும். ஒரே ராஜ்யம் ஒரே தர்மத்தின் சமஸ்காரம்தான் வருங்கால உலகின் அத்திவாரம். சுயராஜ்யத்தின் தர்மம் அல்லது தாரணை மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் அனைத்து விதமான தூய்மை. சங்கல்பம் அல்லது கனவிலும் கூட அபவித்திரம் அதாவது வேறு தர்மம் இருக்கக்கூடாது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கே அபவித்திரமான அதாவது வீணான அல்லது விகல்பத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. அவர்கள்தான் தாரணை சொரூபம் எனப்படுவார்கள். ஸ்லோகன், திடத்தன்மை என்ற சக்தி கடுமையான சமஸ்காரங்களையும் கூட மெழுகை போன்று உருக செய்துவிடும். திடத்தன்மை என்ற சக்தி கடுமையான சமஸ்காரங்களையும் கூட மெழுகை போன்று உருக செய்துவிடும். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.